Hi friends, welcome to my channel. இன்னைக்கு வந்து கேரட் அல்வா பண்ண போறேன். எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். நான் வந்து 1 கப் துருவன கேரட் எடுத்துர்க்கேன். ஒரு கடாயில 4 ஸ்பூன் வந்து நெய் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்னைக்கு பாதாம் சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணி வச்சிருக்கேன். அத நெய்ல கொஞ்சம் வறுத்து எடுத்துக்கலாம். நீங்க எந்த நட்ஸ் வேணா போடலாம், முந்திரி போடலாம். நான் இன்னைக்கு பாதாம் எடுத்துர்க்கேன். கொஞ்சம் லைட்டா கலர் மாறனதும் அதை தனியா எடுத்து வச்சுக்கலாம். அந்த நெய்லயே நம்ம கேரட் எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா, அதை ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். கேரட் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். வதங்கினதுக்கப்புறம் பால் சேர்த்துக்கலாம். நான் வந்து 1/4 கப் பால் எடுத்திருக்கேன். அதையும் அதில் போட்டு நல்லா கலந்துக்கலாம். லோ ஃப்ளேம்லேயே வச்சு மூடி வச்சுக்கலாம். அப்பப்போ எடுத்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். கேரட்டும் வெந்துருச்சு, பால் கொஞ்சம் சுண்டி வந்துருச்சு. அதுக்கப்புறம் நான் ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். 1/4 கப் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். சர்க்கரை உருகி கொஞ்சம் தண்ணியாக வந்திருக்கும். அது கொஞ்சம் கெட்டி ஆகிற வரைக்கும் நல்லா கலந்துக்கலாம். ரொம்ப கெட்டியாக வேணாம், லைட்டாக கொஞ்சம் அந்த தண்ணியெல்லாம் சுண்டுற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறம் நம்ம வறுத்து வச்சுருக்க பாதாம் சேர்த்து கலந்து ஒரு பவுலில் சர்வ் பண்ணிக்கலாம். கேரட் அல்வா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.